பதவியில் தொடர வேண்டும் என்று என்னை வற்புறுத்திய காரணத்தால், வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட காரணத்தால் நான் சரி அப்படின்னு நான் அங்கே அந்த பதவியை தொடர்ந்து விட்டு என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னபோது, அப்பொழுது எங்களுடைய சங்கத்தில் இருப்பவர்கள், அது ஜெயஸ்கர் இருந்தாலும் சரி, கே ராஜனா இருந்தாலும் சரி, போஸா இருந்தாலும் சரி, சிங்காரவேலனா இருந்தாலும், ஒரு தீர்வான ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல யார் இப்போ இது பண்ண ராஜேந்திரை அவங்க வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரும்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் அவர்கள் ஒரு மனதாக ஏகமனதாக அவரை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். என்ன அதான் கேட்டால், என்னோட எனக்கு முன்னாடியே சினிமாவில் அறிமுகமானவங்க, கிடைக்க போகிறவங்க அறிமுகமானவன், நான் ஒருதலை ராகத்தில் என்னோடு, நான் உதயமான போது என்னோடே உதயமாகி வந்தவர். அது மட்டுமல்ல, உயிருள்ள ஒரு விஷா என்று நான் கரம் பிடித்த பிறகு என்னோடு அன்று தொட்டு இன்று வரை, அது தஞ்சை சீனிவாச நிறுவனத்தின் தயாரிப்பாளராகவும் சரி, சிம்பு சீனிவாச நிறுவனத்தின் இணை தயாரிப்பாளராக, துணை தயாரிப்பாளராக, சிம்பு சீனிவாசின் விநியோகத்துறையிலும் தஞ்சை சீனிவாசின் விநியோகத்துறையிலும் இத்தனை நாள் என்னோடு பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, ஒரு திரைப்பட நட்சத்திரமாக, தயாரிப்பாளராக, விநியோகஸ்தராக, திரைத்துறையிலே பின்னணியிலே அத்தனை வேலையும், ஒரு படத்தை எடிட்டிங் அடையாது எல்லாத்திலையுமே பணியாற்றி நான் ஈன்றெடுத்த மகன் சிலம்பரசனை குழந்தை நட்சத்திரமாக உருவாக்கி இன்றைக்கு ஈஸ்வரன் படத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய அவனுக்கு சோறுட்டக்கூடிய வீட்டு, ஒரு வீட்டை கட்டி காக்கக்கூடிய தாயாகவும், கலை உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்ற காரணத்தால் சரி, என் மனைவி ஏன்னு கேட்டால், நான் அரசியலையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் வச்சுருந்தேன். பழனி நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தப்போ அவங்கள வந்து தேர்தல் நிற்க வச்சேன், நின்னாங்க. அன்னைக்கு மூணே அணி தான், திமுக அணி, அதிமுக அணி கூட்டணி. மூணாவது அணியில் நின்னது தாயக மறுமலர்ச்சி கழகம். பழனி நாடாளுமன்ற தொகுதியில் 40,000 ஓட்டு உஷா ராஜேந்திரன் வாங்கினாங்க. பழனி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 10,000 ஓட்டு சாதாரண வாக்கு இல்லை அன்னைக்கு நாங்கள் பெற்றது. அதே போல நான் பர்கூர் தொகுதியிலே முன்னாள் முதல்வர் அந்த அம்மா ஆவறதற்கு முன்னால் எதிர்கட்சியாக இருந்த அவரை எதிர்த்து நான் பர்கூர் தொகுதியில் போட்டி போட்ட போது, நான் 40,000 வாக்கு தனித்த சின்னத்திலே, ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்ற போது அந்த தேர்தல் பணியாற்றியவர், வயிற்றுல குழந்தை குரலரசன் வயிற்றுல இருக்கிறான் அவனையும் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு தேர்தல் பணி ஆற்றியவர். நான் எதுக்கு சொல்லவேண்ட, அவருக்கு அனுபவம் உள்ள ஒருவரைத்தான் இன்னைக்கு லட்சிய, அவர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் பொருளாளராகவும், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகவும், நான் அத்தனை இயக்க அரசியல் கட்சியில் தயாராட அவரைத்தான், தகுதி உள்ளவரைத்தான் இங்கே ஜேஎஸ்கே போன்றவர்களும், சிங்காரவேலன் போன்றவர்களும், நம்முடைய செல்லகுமார், இதை மற்றவர்கள் கேள்வி கேட்காமலே இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி அவர் சொல்லி, எங்களுக்கெல்லாம் ஷோ காஸ் நோட்டீஸ், உங்களெல்லாம் ஏன் நீக்கக்கூடாது, நான் இன்றைக்கி அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் சொல்லிட்டார். ஆனால் நான் எங்களை நீக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களை நீக்கிறதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பிரச்சனைகள் இருக்க, அதெல்லாம் போக்குறதுக்கு ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? சிலம்பரசன் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுறீங்களே, நான் கேள்வி கேட்கிறேன். அது வந்து ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருக்கு அவர் சம்பளத்தை சிலம்பரசன் விட்டு கொடுத்துட்டாரு படம் ரிலீஸ் அன்னைக்கு. மீதி அவர் தப்பு தப்பா பேசினாரு, அவருக்கு அவர் மேல கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்தின் செயலாளராக இருந்து கொண்டு, தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு, சிலம்பரசனுடைய மேற்றமிட்டு எடுத்து வச்சு திரு விஷால் அவர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து கெட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஒரு ஒரு படத்துக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொன்னாக்கா அதை நடிகர் தான் கொடுக்கணும், சம்பளத்தையும் விட்டு கொடுத்துறாரு, முழுசா சம்பளம் கொடுக்கல. மைக்கேல் ராயப்பன்ட்ட ஒரு முழுசா ஒரு ஒப்பந்தம் இருக்கா, ஒரு அக்ரிமெண்ட் கூட கிடையாது, காட்ட சொல்லுங்க. முழுசா அவருக்கு சம்பளம் கொடுத்தாரா? கொடுக்கல. சம்பளத்தை 10,000,000,000 படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு சிம்பு விட்டு கொடுத்துட்டாரு. அந்த தயாரிப்பாளருடைய பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு ஒருதலை பட்சமாக ஒரே ஒரு சில ஒரு நடிகன் வந்து 3,000,000,000 ஒரு படத்துக்கு கொடுக்கணும், ஒரு படத்துக்கு 3,000,000,000, 3 படத்துக்கு கொடுக்கணும், 3,000,000,000 கொடுக்கணும்னு இந்திய வரலாற்றில் எந்த சங்கம் போட்டிருக்கு சட்டம் போட முடியுமா? ஒரே ஒரு அவருடைய தயாரிப்பாளரோட கோணத்தை பார்த்தீங்களே, அந்த நடிகர் சங்கம் மூடப்பட்டு கிடக்கிறது. நடிகர் சங்கத்தில் வந்து நீங்கள் ஏதாவது இது பண்ணீங்களா? அப்போ ஒரு நடிகரால் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொன்னால் எத்தனையோ பேர் சொல்ல விரும்புல, பெரிய பெரிய நட்சத்திரங்களோட படத்தில் எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம், அந்த படத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் வசூல் பண்ணி கொடுத்துருவீங்களா? வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களோட பயிலால் இடம் இருக்கா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது உங்கள்கிட்ட பயிலால் இடம் இருக்கா? இதெல்லாம் நான் வடக்கு மன்றத்தில் வாதாடுவேன்.
வடக்கு மன்றத்தில் ஒரு சிலம்பரசன் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவ்வளவு அவசரமாக மைக்கேல் ராயப்பனோட வழக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் படத்தை நிறுத்த வேண்டும், வெளியிடக்கூடாது, ஒர்க்க நிறுத்தி வைங்கன்னு கியூபு நிறுவனத்துக்கு கடிதம் கொடுக்குறாங்களே, எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம். எப்படிப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து, எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பஞ்சாயத்து. அதை எதிர்த்து அன்றைக்கு இரவு நான் ஜேஎஸ்கே போன்றவர்கள் சிங்காரவன் போன ஜேஎஸ்கே நானும் போனோம். நேராக காலையில் படம் ரிலீஸ் ஆகணும், காலையில் படம் வந்து உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் தான் நிறுத்தலாம். இவர்களுக்கு நிறுத்துறதுக்கு என்ன ரைட் இருக்கு? வாட் ரைட் தேர் ஹேவிங்? படம் நிறுத்தப்பட்டால் 30 கோடி ரூபா நஷ்ட ஈடை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். காலையில் ஒன்று படம் ரிலீஸ் தியேட்டர் அரங்கத்து கூட்டம் இருக்குதோ இல்லை, இங்கே கூட்டத்தை கூட்டுவேன், போராடுவேன், நான் நிற்பேன், ஜேஎஸ்கே நிற்பாரு. காலையில் சிங்கார எங்களுக்கு கூட்டம் வரும். இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா, எங்களுடைய சங்கத்தை பற்றி எண்ணிக்கை, எண்ணிக்கை எவ்வளோ முக்கியம்னு முக்கியம் இல்லை சார். என்ன எங்களுடைய சொல்கிறாங்க, 7 பேர் சேர்ந்தாலே ஒரு சங்கம், இவங்கள்ட்ட 9 பேர் இருக்காங்க, 9 எத்தனை பேர், நாங்கள் 100 கணக்கில் இருக்கிறோம், நீங்கள் 1000 கணக்கில் இருக்கிறீங்க. வானத்தில் கோள்கள் இருக்கிறது, நவக்கோள்கள் என்ன, 9, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, நவகிரகங்கள் 9. ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்ன 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 எத்தனை என்பது, எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் நவகிரகங்களுக்கு ஈடாகுமா? என்னுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிங்கங்கள் செயல் வீரர்கள், ஒரு சிங்காரவேலனாக, ஒரு ஜேஎஸ்கேயாக, ஒரு செல்லக்குமாராக, ஒரு அசோக் சாம்ராஜாக, ஒரு ராஜாவாக, கே ராஜ், நான் நிறுத்தி கட்டுவோம். இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் நான் இருந்த பதவியில் இந்த இடத்துல நிறுத்துறேன்னா நாளைக்கு போராட்டம்னு சொல்லுங்க, போராடுவோம். இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்களே விபிஎஃப் கட்டணம் கட்டமாட்டோம் கட்டமாட்டோம் என்று, எங்கே போனது அந்த குரல், ஏன் நின்றது அந்த குரல், ஏன் இப்பொழுது குரல் கொடுக்க முடியவில்லை? குரல் வலை இல்லையா, குரல் இல்லையா, கொடுக்க மனம் இல்லையா, கோட்டையின் அடையாளம் தெரியவில்லையா, விலாசம் தெரியவில்லையா? கியூபுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்கிறீர்களே, கியூப் என்ன கடிதம் எழுதுவதற்கு, நீங்கள் என்ன மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் கலைஞரா, இது என்ன காஷ்மீர் பிரச்சனையா கடிதம் எழுத? கையிட்டு தூரத்திலே மயிலாப்பூரிலே இருக்கிறது, மயிலே மயிலை என்ற இலகு போடுமா? பதவிக்கு வந்தீங்க ஏன் போறால, விபிஎஃப் கட்டணத்துக்கு போறான்னீங்களா? இப்ப உள்ள அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, இந்த ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று பேசுற அன்னைக்கு கூட சொல்றேன், திரையரங்கத்தில் பாதி பேர் தான் உள்ள அனுமதிக்கிறீங்க, அப்புறமா நாங்க டிக்கெட் மட்டும் கொடுக்கணும், கொடுக்க கூடாது ஃபுல்லா, அப்புறமா நமக்கு நாங்க எதுக்கு வரியை கட்டணும் ஃபுல்லா கட்டல, நாங்க ஏன் ஜிஎஸ்டி கட்ட வேணும் கேட்கறோம்ல, ஜிஎஸ்டி எடுத்து போறானீங்களா, லோக்கல் பாடி டாக்ஸ் எடுத்து போறானீங்களா, ஏன் போறால? பக்கத்து மாநிலம் தெலுங்கானா ஆந்திரா லோக்கல் பாடி டாக்ஸ் உள்ளாட்சித்துறை வரி இருக்கா? அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டியை வந்து 10 கோடிக்கு உள்ள கீழே உள்ள படங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியது அந்த அரசு, இவ்வளவுலாம் ஏன்? பக்கத்தில் கேரளா, இன்றைக்கு கொரோனாவுடைய இந்த காலகட்டத்தில் இப்ப இந்த பொங்கலை ஒட்டி திரையரங்க ஒன்று மின்சார கட்டணம் பாதி கட்டம் போறாங்க, உள்ளாட்சித்துறை வரிய அவங்க பண்றாங்க சார் ரத்து, உள்ளாட்சித்துறை வரிய கேரள அரசு பண்ணுது தள்ளுபடி. ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் எங்களை செய்கிறது இப்படி கதரும்படி, தமிழ்நாடு அரசு ஏன் எங்களை செய்கிறது இப்படி வாடும்படி, தமிழ்நாடு அரசு ஏன் எங்களை செய்யவில்லை வாழும்படி, நாங்கள் எத்தனை முறை ஏறி இருப்போம் இந்த ஆட்சி கட்டிலின் வாசற்படி, எத்தனை சங்கங்கள் நாங்கள் கட்டிருப்போம், அவர்கள் அதை தீர்த்து வைத்தார்களா எங்களுடைய வேண்டுகோளின்படி கேட்கிறோமே, நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் இன்னும் கேட்கிறனே, இன்னும் ஜிஎஸ்டிக்காக போராடுறனே, இந்த நாட்டோட பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயாவை அவரை சந்தித்து கூட ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்போமா, கொடுக்கிறோம். அதே போல இந்த உள்ளாட்சித்துறை வரி ரத்து செய்யப்பட வேண்டுமா? அது ரத்து செய்வதற்கு இந்த அரசு ரத்து பண்ணணும். இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்து மாண்புமிகு முதல்வராக எடப்பாடி ஐயா அவர்களே உங்களை பார்த்து கேட்கிறோம், இதை நான் மயிலே மயிலே இறகு போடு என்று கேட்டு பார்த்து விட்டோம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்பா சொல்றேன், பண்பா சொல்றேன், வம்பா சொல்லல, எங்க சினிமா உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நினைச்சு பாருங்க, பட்டியலிட்டு சொல்லுங்க, எங்கெங்கயோ போய் எதையோ பரப்புரை சொல்றீங்களே, நான் உங்களை பார்த்து கேட்கறது, நீங்க எங்க இருந்து வந்தீங்க மறந்துடாதீங்க, எங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்களை சினிமா உலகத்தை வாட வச்சது யாரு? முன்னாள் முதல்வர்
பொன்மன செம்மல் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், அவர் வாட, அந்த அவரு வாட வச்ச சினிமா, அந்த அவரு, அந்த அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரோட வெளியில வந்த அந்த அம்மையார், ஒரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் அந்த அம்மையார் அவருடைய. அது மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர் கலைஞரும் கலை உலகத்திலிருந்து வந்தவர், அவரும் கலை உலகத்துக்கு அத்தனை செஞ்சிருக்கார். அவங்க எல்லாம் செஞ்சிருக்கும் போது உங்க ஆட்சியில நாங்கள் எப்படிலாம் கேட்கணும்? எங்களுடைய சங்கங்கள், தயாரிப்பாளர் சங்கமா, விநியோக சங்கமா, திரையரங்க உரிமையாளர் சங்கமா, எல்லாமே கேட்டுட்டோம். ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? இனிமே நம்ம எங்களுக்கு போய் கேட்க முடியும்? எல்லாரும் என்ன பண்ணுவோம், கஷ்டம் சொன்னால் ஆண்டவங்கிட்ட கேட்போம், ஆண்டவங்கிட்ட கேட்டு அடுத்து யார்கிட்ட கேட்போம், நம்மளோட முன்னோர்கள்ட்ட, நம்மளோட பெற்றவங்களோ, நம்மளோட ஆளாக்குனவங்களோ, முன்னோர்கிட்ட கேட்போம். அதே மாதிரி இப்போ நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும்? கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. எவ்வளோ நாங்கள் நிறையா தரம் கொடுத்து பார்த்துட்டோம் மனுவை, ஏன் திறக்கலை இந்த ஆட்சியுடைய, இவங்களால் திறக்க முடியல அவங்களோட மனக்கதவை, எங்களுக்கு தெரியல. இது என்னோட ஆதங்கம், இது வந்து நான் வந்து என்னுடைய உணர்வை சொல்கிறதில்ல, இவங்களோட கௌரவ ஆலோசகராக தான் இதை சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டால், நான் எவ்வளோ மனு கொடுத்து பார்த்தாச்சு, கடைசியாக ஒன்றே ஒன்று, நான் ஒரு பேட்டியில் கூட சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் இன்னும் பல ஊரில் இல்லை கடற்கரை, சென்னை மாதிரி சில ஊரில் தான் இருக்கும் கடற்கரை, பல ஊரில் சில ஊரில் தான் இருக்குது கடற்கரை, பல ஊருக்கு இல்லை கடற்கரை. அவர்களுக்கு இந்த கடற்கரையை விட்டால் இருக்கிற ஒரே பொழுதுபோக்குத்துறை இந்த சினிமா துறை. எங்கள் சினிமா துறைக்கு இத்தனை குறை, இந்த குறையை தீர்க்கறதுக்கு எங்கே நாங்கள் போய் சொல்ல முடியும்? ஒன்றே ஒன்று தான், ஆண்டவனுக்கு அடுத்தா சில ஆன்மாட்ட சொல்லணும். இந்த கலையுலகத்தை வாட வைத்தது கலையுலகத்திலிருந்து வந்தவர் கன்னித்தமிழ் காவலன் காஞ்சி, அந்த காஞ்சி தா, அந்த காஞ்சி மன்னவன் எங்கள் அண்ணன் பேரறிஞர் அண்ணா, அவர் இருக்கிற படுத்து தூங்குற கடற்கரையில் தான். அதை போல அவருடைய அன்பு தம்பியாக அவருடைய வெளியில் வந்தவர் தான் கலைஞர், அவர் படுத்து உறங்குவது அந்த கடற்கரையில் தான். அந்த அண்ணாவுடைய இதயக்கணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்து உறங்குவதும் அந்த கடற்கரையில் தான். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு இதயக்கணி, ஆனால் அந்த எம்ஜிஆருக்கே இதயக்கணியாக இருந்த அந்த புரட்சி தலைவர் அம்மா, அவர் படுத்து உறங்குவதும் கடற்கரையில் தான். அவர்கள் படுத்து, அவர்கள் கடற்கரையிலே படுத்து விட்டார்கள் என்பதற்காக எங்கள் கலை உலகத்தை நீங்கள் இப்படி படுத்துவீர்களா? எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் இப்படி கிடத்துவீர்களா? கவலையே இல்லாமல் ஆட்சி நடத்துவீர்களா? நாங்கள் கடவுளுக்கு எடுத்தோம், அதனால இந்த பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் அம்மாவா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இந்த நாலு ஆன்மா எங்களை வாட வச்சது இந்த சினிமா, வாட வேண்டும் இந்த சினிமா, அதை வாழவதற்கு வழிகாட்ட வேண்டும் அந்த நாலு ஆன்மா. அதனால உன்னோட ஒரே இது இந்த என்ன கேட்டக்கா எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய கஷ்டத்தில் சொல்றோம். இப்ப கடைசியா நடக்க போகுது பட்ஜெட் கூட்ட தொடர், எங்களோட கஷ்டம் இப்படி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்தா அது ஆகிடும் தொடர். எங்களோட வாழ்க்கையில யார் எப்ப தீரும் இந்த திடர், இந்த இடர், யார் எங்களோட வாழ்க்கையில் ஏற்றி வைக்க போறாங்க ஒரு மனுச்சுடர், இந்த ஆன்மாக்கள் ஏற்ற வேண்டும் என்று அந்த நாலு ஆன்மாக்களும் கடற்கரையிலே அவர்களுடைய சமாதி சங்கமிக்கும் இடத்தில் இருந்து தொட்டு, நாங்கள் இங்கே ஜெயஸ்கர் சொன்னதைப் போல, சிங்காரவேலன் சொன்னதைப் போல, எங்களுடைய கோரிக்கை இந்த உள்ளாட்சி, இந்த உள்ளாட்சித்துறை வரி 8% பண்ணிடுங்க தள்ளுபடி. அது மட்டுமல்ல, எங்களுக்கு 10 கோடிக்கு இருக்கக்கூடிய சின்ன படங்கள், பெரிய படங்கள், சின்ன படங்கள் வாழணும்னா எங்களுக்கு 10 கோடிக்கு இருக்கக்கூடிய படத்தை ஆந்திர அரசு பண்ண மாதிரி, தெலுங்கானா அரசு பண்ண மாதிரி, நீங்கள் எங்களுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி 12% அதையாவது நீக்குங்க, எங்களோட கஷ்டத்தெல்லாம் போக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த விபிஎஃப் கட்டுறது உட்காந்து பேசணும்னு தமிழ் திரையுலகத்தோட அன்னைக்கு அரசு சொன்னதே, அமைச்சர் சொன்னார, ஏன் இப்போ உட்காந்து பேசுறது, பெஞ்ச் இல்லையா, நேரம் இல்லையா, இல்லை வந்து இருக்கை இல்லையா, இவர்களுக்கு காலம் இல்லையா, நேரம் இல்லையா, கடமை உணர்வு இல்லையா, உட்கார்ந்து பேசி விபிஎஃப் கட்டணம் அறவே நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் எங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை இந்த அரசுக்கு வலியுறுத்த, அண்ணா நிச்சயமா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் பிப்ரவரி 3 வருகிறது, அதற்கு முன்பே ஒரு தினம் நாங்கள் வகுத்து, இது என்னோட ஆலோசனை, இந்த தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்னோட ஆலோசனையை ஏற்று, நான் கடவுளுக்கு ஆண்டவன் எடுத்து, நான் வந்து அரசியல், நான் ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதி என்பதை மீறி, அந்த நாலு ஆன்மாக்களை நம்பி, நம்ம எங்களோட கலை உலகத்தை வாட வைத்த நாலு ஆன்மாவும் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அண்ணா சமாதியில் எழுதியிருக்குமே, அந்த பேரறிஞருடைய அண்ணாவின் வழியில் வந்தவன் என்ற முறையிலே
எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த நாங்கள் மனுக்களை தாங்கி அங்கிருந்து தொடங்குவோம். எங்க இந்த ஆட்சியின் கதவை தட்டிக்கொண்டே இருப்போம். முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய காதுகளை தட்டிக்கொண்டே இருப்போம். நீங்க எங்களை செய்யணும் சார், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சார், சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி தொடர் சார், தேர்தல் களம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு சார். நானும் அரசியல்வாதி தான், நீங்க பேச வரல, ஆனா சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்களை துச்சாதனன் ஆக்கி அந்த அம்மாவை பாஞ்சாலையாக்கி சட்டமன்றத்திலே அவருடைய செயலையை இழுத்து பிடித்து மானபங்கம் செய்யப்பட்ட போது அந்த அவமானத்தை, அந்த அட்டுடியத்தை, அந்த அதர்மத்தை, அந்த அக்கிரமத்தை தட்டி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் பேசியது யார்? அன்றைக்கு யார் பேசினார்கள்? எந்த உச்சாணி நட்சத்திரம் கொம்பானி கொம்பில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பேசினார்களா? இல்லை நாட்டில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினார்களா? யார் பேசினார்கள்? இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசினார்களா? பேசியது யார் யார்? அன்று அந்த அம்மாவிற்கு அவமானம் நிகழ்ந்த போது அதை தட்டி கேட்டு அத்தனை அனைத்து கட்சி கூட்டங்களிலே பேசியது யார்? இந்த டிஆர். இது தலைக்கரமாக சொல்லவில்லை, என் வாழ்வில் நான் வாழ்ந்த அந்த தன்னம்பிக்கையின் இலக்கணமாக சொல்லுகிறேன். என் கலை உலகத்தின் இந்த கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், இந்த கஷ்டம் தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும். இதை மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை இருக்கக்கூடிய ஆட்சி செய்ய வேண்டும். நான் நம்புவது அந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவி அம்மா, டாக்டர் கலைஞர் முன்னாள் மறைந்துவிட்ட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உடைய ஆன்மா, நாங்கள் நம்புவது இந்த நான்கு ஆன்மா. வாட வேண்டும் எங்களுடைய சினிமா, இதற்காக நான் குரல் கொடுப்பேன். எங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இல்லையே இந்த இடத்தில் பேசிய நான் வேறு இடத்திலே, வேறு விதமாக, வேறு தோணியிலே, வேறு பாணியிலே பேச வேண்டியிருக்கும் அந்த நிலைக்கு என்னை மாண்புமிகு முதல்வர் அவர்களே தள்ளிவிடாதீர்கள். திரையுலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய எதிரிகள் என்று சொல்லிவிடாதீர்கள். நீங்களும் நடிகனால் தொடங்கப்பட்ட இயக்கத்தில் இருந்து அதை தாங்கி பிடித்த நடிகையாக இருந்தும் உங்கள் தலைவியாக இருந்த அம்மாவின் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் அம்மா அம்மா, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் வார்த்தை ஆகிவிடும் சும்மா சும்மா. இன்னொன்னு எப்படி வேணாலும் என்ன, இன்னொன்னு சார், மயிலொன்னு படத்தை, ஈஸ்வரன் படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றது மிரட்டலா? அதுவும் மந்திரியோட பின்னணி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மிரட்டலா? இது என்னங்க மிரட்டலு? எங்களுக்கு கூட்டத்தொடரே முடிய போகுது. 4 வருஷம், 5 வருஷம் ஆட்சியில இவர் நடத்திருக்காங்க, ஏங்க எங்களுக்கு செய்யல? பக்கத்தில் தெலுங்கானா செய்யும், பக்கத்தில் ஆந்திரா செய்யும், பக்கத்தில் கேரளா செய்யும், எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சார், எனக்கு கஷ்டம், எனக்கு பேண்ட் வேணும், எனக்கு சட்டை வேணும், எனக்கு சுடிதார் வேணும் அப்படின்னு குழந்தைங்க போய் யார்கிட்ட கேட்கும்? அப்பா அம்மாட்ட தான் கேட்கும். அப்பா அம்மாட்ட கேட்கறது மிரட்டலா? இது மிரட்டல்னு உங்க பார்வையில இருந்தா உங்களை மாத்த முடியாது. நான் என்னதான் மாத்திக்கணும்? ஏன் சந்திக்கல? தமிழ்நாடு, சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவரா, ஏன் லட்சிய திமுகவின் தலைவரா, அவருடைய தாயார் இறந்து போனப்ப அந்த சூழ்நிலை கூட 1-2 நாள் போய் கையில் மனுவை கொடுத்து எடுத்து சொல்லிட்டு எத்தனை மனு கொடுத்துருப்போம், எத்தனை ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருப்போம். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, ஒருவேளை அவங்க வேறு நடிகர்களை பார்த்து பயந்து டோட்டலாகவே இங்கே சினிமா உலகத்தையும் வெறுக்கிறாங்களா தெரியல, இதான் உண்மை. அந்த நடிகர்களுக்கும் நாங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான்லாம் கட்சி ஆரம்பித்து முதல்வராகணும்னு சொன்னதே இல்லை சார். யார் முதல்வராக இருந்தாலும் ஏற்று குரல் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். நான்லாம் 234 தொகுதி நின்று எம்எல்ஏக்கள் நிறுத்திடுவேன் நான் சொன்னவங்க கிடையாது சார். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுறேன். இன்றைக்கி கூட இங்கே என்னுடைய இந்த கொள்கை, நான் இப்போ என்னோட சொன்னது ஆலோசகராகத்தான் என் கோரிக்கையை சொன்னேன், என் கொள்கையை சொன்னேன், என் லட்சியத்தை சொன்னேன்,
இதைத்தான் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இவர்கள் யாரும் வலியுறுத்த, எங்க கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சி இருக்கு, கொள்கை இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அரசியல் களம் வந்தால் ஒவ்வொருத்தர் வெவ்வேறு மேடையில் நாங்கள் இருப்போம். இது எங்களோட சார், ஏன் சினிமாவுக்காக நான் பேசுவேன் சார், என்ன வாட வச்ச சினிமாவுக்காக பேசாம இந்த கலையுலகத்தை மண் திரையுலகத்தை வாட வைக்காம இந்த மண் உலகத்தை வாட வைக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் தயாரா இல்ல சார். அதெல்லாம் அது அப்புறம் அது அதையும் தாடியை தொட்டுக்கிட்டே கேட்குறீங்க நீங்கள் நாடி பார்ப்பது. ஏன் நான் அங்கே நின்று தான் பேசணுமா? அரசியல் கட்சி எத்தனை இருக்கு? நான் கலைஞர் காலத்திலேருந்து அரசியல் இருக்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் இருக்கிறேன், நான் மறைந்துவிட்ட பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி அம்மையார் காட்சியில் இருக்கிறேன், ராஜீவ்காந்தி பிரதமர் மறந்துவிட்ட ராஜீவ்காந்தி காலத்தில் இருக்கிறேன், நரசிம்மராவ் காலத்தில் இருந்து இருக்கிறேன், மன்மோகன் சிங் காலத்தில் இருந்து இருக்கின்றேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி ஐயாருடைய காலத்தில் இருக்கிறேன். நான் எங்க எப்ப எப்படி தேவைப்பட்டா பேசுவேன், தேவைப்பட்டா பேசுவேன், என்ன மதிச்சா பேசுவேன் சார். என்ன மதிக்காதவங்களை, என்ன மிதிக்கிறவங்களை தேடி நான் போனதே இல்லை சார். இன்னைக்கு இப்படி நான் பரபரப்பா பேசினாதான் டிஆர் பரபரப்பா பேசணும், பஞ்சு டைலாகோட பேசணும், பச்சுன்னு பேசணும், பத்திக்கிட்டு எரியவர் மாதிரி பேசணும். பேசிட்டல்ல வரைக்கும் போவோம் சார். அங்க தேர்தல் நின்னவங்களுக்கு முதல்ல தகுதி இருக்குதான் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு படத்தை ஒரே ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணவங்க இந்த நாட்டில் வந்து நின்று ஜெயிச்சுப்பாங்க. யாரு பேர்ல இருக்கிற சென்சார் சர்டிபிகேட்டை தான் பேர்ல ஒரு 420 வேலை ஏமாத்து வேலை பண்றவங்க எல்லாம் அங்க தேர்தல் நிப்பாங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, அப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கேள்வி எல்லாம் நாங்கள் விரைவில் இன்னைக்கு என்னோட ஆலோசனை சொல்லிட்டேன். இந்த ஆலோசனையை சொல்லும் போதே ஏன் நான் சொல்லிட்டேன், அடுத்து தேர்தல் களம் வருது, என் பாணி வேற மாதிரியா இருக்கும், என் தோணி வேற மாதிரியா இருக்கும், என் மேடை வேற மாதிரியா இருக்கும், என் பிரச்சாரம் வேற மாதிரியா இருக்கும், என் குரல் வேற மாதிரி இருக்கும். அதனால தான் பொறுப்புக்கு அம்மா என் மிஸ்ஸஸை விட்டுட்டு நான் எதுக்கு ரெடி இன்னொன்னு முதல்ல கேட்ட கேள்வி வந்து அதாவது ஜபக்சன் நீ என்ன பண்ணியனா முதல்ல கேட்குறீங்க, இது மிரட்டலை. ஏங்க மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி ஐயா வந்து அவருக்கு எவ்வளவோ இது பேசுறது, அவருக்கு நல்ல பக்குவமாக பேசணும் என்ன அப்படி சொல்லு. என்னுடைய எனக்கு என்னோட ஆதங்கம் சார், கடைசி கூட்டத்தொடர் இதுலேயும் சினிமாக்காரங்களுக்கு செய்யலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேட்கலாம் அவர்கிட்ட போய் நாங்க என்னத்தை கேட்கறது? இன்னொன்னு அது மட்டும் இல்லங்க, அப்பாவா இருந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து தலைவரா இருந்திருக்கிறாரு. அவர் ஆட்சி காலத்துல அவர் கேட்கலாம்ல, திமுகவுடைய ஆட்சி காலத்துல வந்து நாங்க சினிமாவுக்கு இவ்வளவு எல்லாம் நல்லது செஞ்சிருக்கோம், இந்த 4 வருஷமா ஆட்சி நடக்குது, ஏன் இந்த ஆட்சியில சினிமாக்காரர்களுக்காக நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறீங்கன்னு ஏன் ஸ்டாலின் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரா? அவர் கேட்கல, அவரோட பையன் ஏன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்க கூடாதா? இளைஞர்களின் செயலாளர் ஆயிட்டால சினிமா உலகத்தில் மட்டும் நடிக்கிறாருல, மைக்கு பிடிக்கிறாரு, அவரு பேசலாம்ல. எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களும் செய்ய மாட்டாங்க, அப்ப எங்க போய் கேட்கறது? ஆளுங்கட்சி பேசலையேங்கிறது எங்களுக்கு ஆதங்கம், ஆனா எதிர்கட்சி சார்பில் உன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தா நாங்க அடைஞ்சிருப்போம் சார் ஆனந்தம். ஏன் பேசல? எங்களால தாங்க முடியல. நாட்டில் இருக்குதான் இவ்வளவு தட்டுப்பாடு, நான் பேசுறதுல இது வந்து ஒரு சினிமா உலகத்துடைய கூட்டம், இதுல எனக்குன்னு இருக்கிறது கட்டுப்பாடு. நான் எப்படி இப்ப சொல்ல முடியும் நான் யாரோட வைக்க போறேன் உடன்பாடு? என்ன
ஆனா நண்பா இத பாருங்க, இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து பேச கூடாது. இல்ல இல்ல, உன்னே ஒண்ணு கரெக்டா கேளுங்க, கரெக்டா சொல்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தல்ல நிலைப்பாடை இப்பொழுது சொல்ல மாட்டேன். நான் பேரறிஞர் அண்ணா, காஞ்சி தலைவன், கன்னி தமிழ் காவலன், அந்த அண்ணாவுடைய நினைவு நாள் அன்றைக்குதான், அவருடைய நினைவு நாள் அதை ஒட்டி அன்றைக்குதான் என்னுடைய மகன் சிலம்பரசனுடைய பிறந்த நாள். என் மகன் சிலம்பரசன் பிறந்த நாளை ஒட்டித்தான், அவன் பிறந்த பிறகுதான் நான் அரசியலே 1984 டைரக்டா ஈடுபட்டேன். அதனால நான் 3ஆம் தேதிக்கு மேல ஒண்ணு மட்டும் சார், நான் வந்து இந்த 234 தொகுதியில் நிற்போம், நான் ஆளை நிறுத்துவேன், நான் ஓட்ட உடைப்பேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இன்னைக்கு அதெல்லாம் அன்னைக்கு பார்த்ததெல்லாம் நாட்டு அரசியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டு அரசியல்லாம் நோட்டு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சூழ்நிலையை பார்த்து இப்ப நான் நேர்மையா இருந்ததுக்கு, நேர்மையா இருந்ததுக்கு, நெஞ்சுரத்தோட இருந்ததுக்கு, பேச்சு திறமையோட இருந்ததுக்கு, உண்மையா இருந்ததுக்கு, உடைச்சதுக்கு, உறக்க குரல் கொடுத்ததுக்கு, போராடினதுக்கெல்லாம் கிடைச்ச பரிசெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஏன் சார், நாட்டில் 5 வார்த்தையை எடுத்து அழகா பேச முடியாதவங்களாம் அரசியல் இருக்கும்போது, அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் போது, ஏன் அரசியல் நாடுகளாலும் முதல்வராக ஆக முடியும்னு ஆசைப்படும் போது 500 வார்த்தையை கூட அழகு மொழியில, அன்னை மொழியில, அடுக்கு மொழியில தொடர்ந்து பேச முடியும்னு திறமை இருக்கக்கூடிய நான் அரசியல்ல என்ன பண்ணணும்னு அன்னைக்கு ஈஸ்வரன் படத்துக்கு சொன்ன பாருங்க, அந்த இந்த ஈஸ்வரன் இருந்தால் அந்த ஈஸ்வரன் படம் வந்து வந்து தீரும் என்று இந்த ஈஸ்வரனிடம் கேட்டு விடைபெறுகிறேன்னு அந்த படம் வந்தது. அதனால ஆண்டவன் எனக்கு என்ன பண்ணுன்னு முடிவு பண்ணுவான். என்ன மதிச்சு வர்றவங்களை இவன் என்னடா வேற விஷயம், ஒரு கலை உலகத்து பிரச்சனை இப்படி கலக்குறான. அன்னைக்கு பேசின ஈஸ்வரன் கையிலே பிடித்தது வேலை, இதை தடுக்க வேண்டும் என்று சில செய்கிறார்கள், வெகு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சதி லீலை. ஆனால் இந்த ஈஸ்வரன் அருளால் போராடி கழுத்தில் தான் விடும் பூமாலை என்று ஈஸ்வரனுக்கு பாடுகிறேன் பாமாலை அப்படின்னு அடிக்கி பேசின படம் ரிலீஸ் ஆனிச்சா இல்லையா? ஈஸ்வரன் ரிலீஸ் ஆச்சா? நீ ஆனது. அதே மாதிரி என்னுடைய திறமையை பத்தி இங்கேயே இந்த கலக்கு கலக்கிறான். இந்த ஆளு கலை உலகத்தை காப்பதற்கு, திரையுலகத்தை காப்பதற்கு பதவி இருக்கிறதோ இல்லையோ, 400 ஓட்டு வாங்கின ஓட்டு வித்தியாசத்துல கள்ள ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சிருக்கலாம், நல்ல ஓட்டு போட்டு ஜெயிச்ச என்னால பேச முடியும் பேசுறல்ல, மைக்கு பிடிச்சு பேசுறல்ல, மைக்கு பார்த்து பயப்படாம இருக்கம்ல. இந்த டி ராஜேந்தர் அந்த களத்துக்கு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டியவங்க யோசிச்சுட்டா, தேடி வர வேண்டியவங்க தேடி வந்துட்டா, மதிக்க வேண்டியவங்க மதிச்சுட்டா, என் வீட்டு வாசலை மிதிச்சுட்டா, நடப்பதை பார்ப்போம். உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில இந்த திமுக அதிமுக இது ரெண்டு, உங்க கருப்பு சிவப்பு உங்க ட்ரெஸ்ல இருக்க மாதிரி, இது ரெண்ட தவிர எதுவுமே தெரியாதா? அதை தாண்டி எல்லாம் இருக்குது சார். சார் என்னைக்கே சொல்றேன், நான் அந்த காலையில் நீங்க லேட்டா வந்தீங்க, நான் காலையில் விழுந்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நான் அல்லாஹ் கும்பிடக்கூடிய பிரைஸ் தி லார்ட், என் மிஸ்ஸஸ் கிறிஸ்டியன், என் டாட்டர் டு பை ஃப்ரம் தம் ரதர் தன் ஃப்ரம் ஹர். சோ ஒன் ஆஃப் ஹர் ப்ராப்ளம்ஸ் விச் தி சொசைட்டி சால்வ்ஸ் இஸ் எ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். நான் வந்து என்னோட நண்பர்கள் அத்தனை பேர் இஸ்லாமிய நண்பர்கள், என்ன முதல் படத்தில் என்ன ஆளாக்குனதே இஎம் இப்ராஹிம்ன்ற ஒரு இஸ்லாமிய நண்பர், என் உயிரில் ஒரு சில ஆளாக்குனது மறைந்து விட்ட காதர் சாதி ஹமீது, என் படங்கள்லாம் வாங்கினா அத்தனை முஸ்லீம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. நான் வந்து எம்மதமும் சம்மதன்ற ஒரு கொள்கை, ஆனால் நான் ஆன்மீக வழிபாடு, நான் சித்தர் வழிபாடில் இருக்கிறேன், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தூருக்கு சீவனை சிவலிங்கம்னு. ஆனால் என்னுடைய பார்வையில் பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான இடரும் தொல்லைகளும் இதுவரைக்கும் இந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நன்மைக்கு இருந்து அப்படியே நடத்துங்க, அவர்களுக்கு எந்த தொலை இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இது வந்து வடநாடு வேற, இந்த தென்னகத்து பூமி, நாங்கள் வந்து சகோதர பாசத்தோட மத நல்லிணக்கத்தோடு வந்து வாழ்ந்த நாடு. இதோட சூழ்நிலையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியாகிட்ட இங்கே இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எனக்கெல்லாம் என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா, நான் மனசில் இருக்கிறத பட்டத்தை பட்ட, நான் மாதவ கோயிலுக்கு போகிறேன், நான் பிரைஸ் அலாட் சொல்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் மட்டும் தான் வித்தியாசமான வீடு, நாங்கள் ரம்ஜானும் கொண்டாடுவோம், நாங்கள் கிறிஸ்மஸும் கொண்டாடுவோம், பொங்கலும் கொண்டாடுவோம், அதில் கூட தீபாவளி சொல்ல பார்த்தீங்களா, நரகாசுரன்ற அரக்கனை தமிழன்னு சொல்லக்கூடிய நான் தீபாவளி வாழ்த்து கூட சொன்னதுக்கிட்டே சொல்ல மாட்டேன்.
நான் வந்து எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என் கொள்கையை மீறி என்னால் வாழ முடியாது சார், என் லட்சியத்தை மீறி வாழ முடியாது. என் லட்சியத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி நான் பேசுறது கூட பார்த்து, இதற்கு பிறகும் இந்த கூட்டணியில் இந்த பையன் இருந்தால் சரியாக வருமா, லட்சியத்திமுக இருந்தால் சரியாக வருமா அப்படின்னு என் சுயமரியாதைக்கு இடைஞ்சல் இல்லாமல், என் கூட கொஞ்சம் பையங்கள் இருக்காங்க எங்களுடைய கட்சி பையங்க, எங்களுடைய பையங்க நான் நல்லா இருக்கேன் சார், ஆண்டவனால் நான் நல்லா இருக்கேன். இப்போ கொரோனாவில் கூட நானும் என் மனைவி இது பண்ணிவிட்டு அதில் விடுபட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி ஈஸ்வரன் படத்தோட வெளியீட்டுக்காக நான் வெளியில் வந்து பேசுனதை அதை எடுத்து போட்டு அந்த படம் வெளிவரத்துக்கு காரணமாக இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஊடகத்துறை நன்றி. அதே மாதிரி அந்த படத்தை குறைந்த திரையரங்கம் இருந்தாலும் திரையரங்குகளில் வெளியிட்ட அந்த திரையரங்க உரிமையாளருக்கு நன்றி, அந்த விநியோகஸ்தருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இவர் அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம், ராஜமன்னார், அறுபதி, அது மட்டுமல்ல திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்த அண்ணன் பன்னீர்செல்வம், என்ன அப்படி எல்லார் அத்து எங்களுடைய படத்துக்காக உறுதுணையாக நின்ற எங்கள் சங்கத்தின் சிங்கங்கள் ஜேஎஸ்கே எல்லாருமே அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் சார், நான் கடவுள்கிட்ட இறைவன், அதாவது நானும் அனாகுரணி பையா ஒரு பாட்டு போடுவாரு, ஆமா ஈஸ்வரன் படத்தை வெளியிடுங்கன்னு எப்படி ஈஸ்வரன் விட்டனோ, நான் நாட்டை தேடி பார்த்துட்டேன் பல வரன், நீ தான்ப்பா தரணும் ஒரு வரன், அதுக்கு தான்ப்பா இருக்கிற ஈஸ்வரன் நான் அவங்ககிட்டயே விட்டேன். நீயே கூட வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சக்தி, ஏன் பையனுக்கும் வேணும் ஒரு சக்தி, அதற்காக நான் உன்னிடத்துல கையெடுத்து கும்பிடுறதான் என்னுடைய பக்தி, அதுக்கு நீ ஏதாவது காட்டு ஒரு யுக்தி என்பது என்ன, இது மட்டும்தான் என்ன அவட்ட என்னால கேட்க முடியும் சார். அந்த ஈஸ்வரன் அருளா சீக்கிரம் நடந்துடும் சார், சார் ஈஸ்வரன் அருளா இந்த வருஷமே நடக்கணும், இன்ஷா அல்லா நடக்கும், பிரைஸ் அலாடு அல்லா நடக்கும், அல்லலூயா அருளா நடக்கும், ஆஞ்சநேயர் அருளா நடக்கும், எம்பெருமான் முருகப்பெருமான் வேலவனுடைய எங்க வீட்டு வேலன் படித்த படத்தில் நடித்த சிலம்பரசனுக்கு அந்த வேலன் அருளால் கையிலே பிடித்து விட்டான் வேலை, நிச்சயமா அவன் ஒரு பெண்ணின் கழுத்தில் போடுவான் பூ மாலை.